பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெயம் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த அன்பின் சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தாவீது எப்படி விருத்தி அடைந்தான் என்கிற தலைப்பிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரவனோடு இருந்தான். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 22:14 உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருக்கிற, உண்மையுள்ளவனாய் இருக்கிற தாவீதை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி, அங்கே ஒரு ஆசாரியன் சவுலின் இடத்திலே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தாவீது விருத்தி அடைந்தான்? அநேகருக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், நான் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வாழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற உண்மை நமக்கு நிச்சயம் தேவை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:20 அப்படி சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையை கடைபிடித்தால் மட்டுமே போதும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, 2 சாமுவேல் 22:24 விதமாய் சொல்லுகிறது, அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கடைசி நாட்களில் எழுதின சங்கீதங்கள் இவைகள். அதிலே அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நம்முடைய சுவாபங்கள் நம்மை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடிமைப்படுத்த முயற்சிக்கும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்குமாம். எனவே நாம் ஆவினாலே நடத்தப்படுவோமானால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்சம் விரும்புகிறதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையை இழந்து விடுவீர்கள். மன உண்மை, இருதயத்தில் உண்மை, உள்ளான மனுஷனில் உண்மை, வெளிப்புற தோற்றத்திலே உண்மையா இருப்பது மிகவும் எளிது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவர்களை முழு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்களும் மிகவும் மதித்தார்கள். காரணம், வெளி தோற்றத்திற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க பார்க்கறதுக்கு பல மணி நேரம் ஜெபிப்பாங்க, பல மணி நேரம் வேதத்தை வாசிப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை படிப்பாங்க, அநேகருக்கு நியாய தீர்ப்பு வழங்குவாங்க. பார்ப்பதற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்கள் போல் தெரிந்தார். இயேசு வந்தபொழுதோ அவளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொன்னார். அவங்கள பார்த்து சொன்னார், நீங்க மாய்மாலம் பண்றீங்க, மேலதான் வெள்ள, ஆனா உங்க இருதயம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்க இருதயம் பொல்லாத குணத்தினால் நிறைந்திருக்கிறது, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் தாவீதை விருத்தியடை செய்வதற்கு மூன்றாவதாக தாவீதிலே காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய குணாதிசயம், உண்மையுள்ளவனாயிருந்தான். சிலர் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பார்க்கும் பொழுது உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க. அதிகாரிகள் போன உடனே அவங்க உண்மை தெரிஞ்சிடும். நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே வசித்து வருகிறேன். எங்கள் வீட்டு பகுதிகளிலே இந்த ரோடை சுத்தம் பண்ணுற கவர்மெண்ட் ஒர்க்கர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பகுதியை கண்காணிக்கிற அதிகாரி யாராவது ஒருத்தர் அங்கே தூரத்தில் வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், உடனே வேகமாக எழுந்துக்குவாங்க, கையில் ரெண்டு தொடப்பத்தை எடுத்துக்குவாங்க, ரோடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படியே அதிகாரிகளுக்கு முன்பாடி வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க.
நான் பலமுறை அதை பார்த்து சிரித்திருக்கிறேன். அதிகாரிகளை பார்த்தா வேலை செய்யறாங்க, மற்ற நேரத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய சாபம் அது. அதிகாரிகள் இருக்கும்போது நடக்கிற வேலை வேற, அதிகாரிகள் வெளியே போன உடனே நடக்கிற வேலையே வேற. இப்படிப்பட்ட காரணத்தினால் தான் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது, பணவீக்கத்தை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபெய்த்ஃபுல், அங்கே உண்மை இல்லை. மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மனிதன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தானியேல் 6:4 4வது வசனத்திலே தானியேலை குற்றம் பிடிக்கும்படி தானியேலோடு கூட வேலை செய்கிற அந்த நாட்டினுடைய பிரதானிகள் முயற்சி எடுக்கிறார்கள், எப்படியாவது அவனை குற்றப்படுத்தி விட வேண்டும். தானியேல் வளர்ந்துட்டே போறானே, தானியேல் பெரிய ஆள் ஆகிட்டே போறானே, எல்லாரும் இடத்துலையும் தானியேல் தானியேல் என்ற பேர் தான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு அவன் மேல பொறாமை வந்தது. பொறாமை நிமித்தம் தானியேல் எப்படியாவது குற்றப்படுத்தணும், தானியேல் ஏதாவது ஒரு தப்புல மாட்டிவிட்டு ஏமாத்திரலாம் அப்படின்னு அங்க இருக்கிற பிரதானிகள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினால் அவனை யாராலையும் குற்றப்படுத்த முடியல. உங்க ஆபீஸ்ல எப்படி, உங்க காலேஜில் எப்படி, நீங்க ஊழியம் செய்யற சபைகளில் எப்படி, நீங்க இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு நடுவே உங்களை குறிச்சு என்ன சொல்றாங்க? அந்த பையனா அவன் உண்மையுள்ள பையன்பா, படிக்கிற வேலையில கரெக்டா இருப்பான், ஊழியத்துக்கு வந்தா ஊழியத்தை மாத்திரம் பார்ப்பாங்க, அவங்களா குடும்பத்தை உண்மையா நடத்துறான் அப்படின்ற சாட்சி உங்களுக்கு இருக்கிறதா? தானியேலை குறித்து சாட்சி சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையில விருத்தி கொடுக்க அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். ஆனா நாம செய்ய வேண்டிய கடமைகள், நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 25:21, லூக்கா 16:10, இந்த ரெண்டு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாட்களிடத்திலே சில பொறுப்புகளை கொடுத்து விட்டு தூர தேசம் போய் திரும்பி வருவான். வரும்பொழுது அவரிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை கேட்கும் பொழுது ஒரு சிலர் தாங்கள் செய்த வேலைகளையும் அதனால் வந்த லாபங்களையும் அந்த எஜமானிடத்தில் கொடுப்பார். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம் என்ன செய்வான், நீங்க கொடுத்துட்டு போன வேலை அப்படியே இருக்கு, நான் அதை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே புதைச்சி வச்சிருந்தேன், என்னங்க உங்க கையில திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். வேதம் சொல்லுகிறது அந்த வேலை செய்யாத தேவன் கொடுத்த தாளந்தை புதைத்து வைத்த அவனை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. மாறாக 2 தாளந்து கொடுத்த 5 தாளந்து கொடுத்த நபர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தபடியால் உன்னை அநேகத்திலே நான் அதிபதியாய் வைப்பேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சத்துலதான் உண்மை, 100% நீங்க உண்மையா இருக்க முடியாதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட சகோதரன் ஒரு பெரிய வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாராம். இப்போது ஆண்டவர் சொன்னாரா, மகனே அந்த வேலையை நான் உனக்கு கொடுத்தேனானால் நீ எனக்கு பிரியமான பிள்ளையா இருக்க முடியாது. அப்போ அந்த மனுஷன் சொன்னான், இல்லை ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் அந்த வேலையில உங்க உண்மையா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வேலையை கொடுத்தாராம். அது என்ன வேலைனா, ஒரு பெரிய அதிகாரியின் கீழே பல பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு கம்பெனி அது, அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கிற ஒரு வேலை. அடிக்கடி அந்த அதிகாரி கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும்போது வருவார், வந்துட்டு சொல்வார், நீங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்படி சொல்வார், சார் அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. சொல்வார், இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் கம்பெனியில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. நிறைய பொய் கணக்குகளை எழுத வேண்டி இருந்ததாம். கடைசியில் அந்த மனுஷன் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுதான், ஆண்டவரே என்னால் இந்த வேலையை செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னார், மகனே நான் தெரிஞ்சுதான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல, அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு ஆண்டவருக்காக வெளியே வந்தார். பிறகு தேவன் விரும்புகிற ஒரு நல்ல வேலையை அவருக்கு கொடுத்தார். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் மேன்மையாய் வாழ வேண்டும்,
மற்றவர்கள் முன்பாக பெருமையாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு ஆதங்கத்தில், ஒரு தேவையில்லாத உலக ஆசையில சிக்கி உண்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பதவி உயர்வுக்காக பணம் கொடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் எனக்கு தெரியும். நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா உங்களை கர்த்தரே உயர்த்துவார். யாரும் உங்களுக்கு வந்து எதிர்த்து நிற்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:11 எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும். கணவன்மார்கள் மனைவிகளுக்கு உண்மையுள்ளவளாய் இருங்க. சிலர் வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாங்க, ஆனா ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பெண்களிடத்திலும் பேசி விளையாடி கொண்டிருப்பார். பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் வைஃப். கர்த்தரதை கணக்கு கேட்பார். மல்கியா புஸ்தகம் சொல்லுது, உன் இள வயதின் மனைவிக்கும் உனக்கும் நடுவே கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். பி ஃபெய்த்ஃபுல் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஊழியக்காரர்களை பி ஃபெய்த்ஃபுல். எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். வீட்டுக்கார் அப்படி வேலைக்கு போன உடனே இந்த மாதிரி பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்துறது. அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கணவனுக்கா ஜெபிங்க, மனைவி பிள்ளைகளுக்கா ஜெபிங்க, வீட்டு பிரச்சனைகளுக்கா ஜெபிங்க. பி ஃபெய்த்ஃபுல். எபிரேயர் 3:2-5:6 வாசித்து பாருங்கள். மோசே என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனா இருந்தா. நிறைய ஊழியங்கள் இன்னைக்கு நடக்குது, ஆனா எத்தனை ஊழியர்கள் காணிக்கையில உண்மையா இருக்கிறீங்க? கணக்கு வழக்குகளில உண்மையா இருக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டுறோமா? அதுக்கு எவ்வளவு பொய் கணக்குகளை எழுதுறோம்? எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, எந்த ஒரு சபை அல்லது ஊழியம், ஒரு நிறுவனம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை சரியா செலுத்துதோ அதுதான் உண்மையுள்ள ஊழியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். வரி கட்டிதான் ஆகணும். நாம வர வருமானத்தை கர்த்தருக்கு முன்னாடி கணக்கு ஒப்புவிச்சுதான் ஆகணும். அப்படி நீங்கள் உண்மையுள்ளவளா இருக்கும்போது உங்களை எந்த அதிகாரியும் அசைக்க முடியாது, எந்த அதிகாரமும் உங்களை அசைக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வீட்டிலே உண்மையுள்ளவளா இருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே நாம் உண்மையுள்ளவளா இருக்க வேண்டும். சபையானது சத்தியத்தில் உண்மையுள்ள சத்தியம் நிறைந்த சபையா இருக்க வேண்டும். சபை என்பது ஜெப வீடு, அதற்குள்ளே உலக வழக்கங்களை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு, அதனால என்ன வேணா பண்ணலாம். பணத்துக்காக சபையை விற்று போடுகிற, சத்தியத்தை விற்று போடுகிற, அழைப்பை விற்று போடுகிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மிகவும் நேசிக்கிறார். மகனே, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் திரும்பு, உண்மையுள்ளவனாய் மாறு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெளிப்படுத்தல் 2:10 பாசி பாருங்க. மரண பரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு நான் ஜீவக்கிடத்தை கொடுப்பேன். உண்மையில்லாதவங்க பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாட்களிலே தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்கள். வாலிப பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், வீட்டு உள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வந்தா பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், முகத்துல ஒரு துணியை கட்டிக்கிட்டு யாரு கூட வேணா உட்கார்ந்துட்டு சுத்துறது. நீ இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நீ இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, நீ வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் காட், அப்பதான் உன் எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். யாரை வேணாலும் நம்ம ஏமாத்திரலாம், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வாலிப பிள்ளைகள், கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீங்க. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, நீ உண்மையா இருந்தாதான் உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது உண்மையுள்ளவனா இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுது,
அவன் ஆண்டவருக்காய் அநேக பொருட்களை சவதரித்து வைத்திருந்தான் என்று சொல்லி. உண்மை உள்ளவங்க வாழ்க்கையில தான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியும். உண்மை இல்லாதவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா கூட என் கையில் ஒண்ணுமே இல்லையா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள், மற்ற மதத்தை விரும்புகிற பின்பற்றுகிற மக்கள் அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு இல்லை. எத்தனையோ சபைகள் கட்டப்படாமல் இருக்கிறது, அவங்கவுங்க வீடு கட்டப்பட்டிருக்கு, அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல செட்டில்மெண்ட் இருக்கு, சபைகள் கட்டப்படலை, ஊழியங்கள் கட்டப்படலை. ஊழியக்காரங்க இன்னமும் சைக்கிளில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, விசுவாசிகளும் காரில் போகிறாங்க. இதுதான் நீங்கள் கர்த்தருக்கு காண்பிக்கிற உண்மையான வாழ்க்கையா? உங்களை ஆசீர்வதிச்ச தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்கு கொடுப்பதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தசம பாகத்தை உண்மையாக சபையில் கொடுங்க, காணிக்கைகளை தேவனுக்கு உண்மையாக செலுத்துங்கள். அப்போதான் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் விளைச்சலை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் உண்மையான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். வார்த்தையில் உண்மை, பார்வையில் உண்மை, சிந்தனையில் உண்மை, நடக்கையில் உண்மை, ஜீவியத்தில் உண்மை. கர்த்தர் எப்போவுமே என்ன பார்த்துட்ருக்கிறார்ன்ற ஒரு பயபக்தியோடு வாழ்ந்தீங்கன்னா எல்லா வகையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்கு காரணம் அவன் தேவனோடு இருந்தான் என்று பார்த்தோம். அதற்கு காரணம் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவதாக அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். சவலை கொலை செய்யும்படி தாவீதோடு இருக்கிறவர்கள் தூண்டியும் கூட தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி தேவன் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும்படி உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஊழியர்களையும் ஊழியங்களையும் குறை சொல்லுகிற ஒரு ஆவி சபையில விசுவாசியுடைய வாழ்க்கையில மேலோங்கி காணப்படுகிறது. அதில் அவர்கள் உண்மை இழந்திருக்கிறாள். அப்பா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் உண்மை இழந்திருக்கிறோம். நாங்கள் அதை உணர்கிறோம் சுவாமி. இன்றைக்கு எங்களை நல்வழிப்படுத்தும், உண்மையுள்ளவர்களாய் மாறும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், விருத்தி அடைய செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாறப்போகிறீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. God bless you.